தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவர்களோடு அனைத்து இந்திய அண்ணாதுரை முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமைக்குழு இன்றைக்கு நீண்ட ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. நாளை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நல்லதொரு முடிவினை எடுத்து நாளை மதிவும் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட நாலு கேள்விக்கும் ஒரே பதில், நாளைக்கு நல்ல பதில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தகவலை எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்துவிட்டு வந்து உங்களிடம் சொல்வதுதான் முறையாக இருக்கும் என்று கருதுகிறேன். எல்லாவற்றிற்கும் நாளை பதில் வரும் உங்களை நோக்கி. ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸை தொடர்ந்து ஓபிஎஸ் அணியுடனும் பாஜக தொகுதி பங்கீடு செய்வதில் இழுபறி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது ஓபிஎஸ் அணியுடன் பாஜக கூட்டணி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளதற்கான காரணம் என்ன? பாஜக தலைமையிலான கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்குண்டான பேச்சுவார்த்தை மற்றும் கையெழுத்து என்பது ஒவ்வொரு கட்சியுடனும் கூட்டணி கட்சிகளுடனும் பாஜக தலைமை பெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடன் பாஜக ஒப்பந்தம் கையெழுத்திடப்படக்கூடிய ஒரு நிலையில் இன்று காலை புதிய நீதி கட்சியுடன் ஒரு தொகுதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மதியம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி விஜயநகரனை அழைத்து அவர்களுக்கு இரண்டு தொகுதி ஒதுக்கப்படும் எனவும் கூட்டணி கையெழுத்தாகியிருந்தது. அதற்கு தொடர்ந்து ஜான் பாண்டியனுக்கு ஒரு தொகுதி என்ற வீதம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுவதாகவும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி இறுதி செய்வதற்குண்டான அந்த ஒப்பந்தம் கையெழுத்துவதற்காக வருகை தந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்று தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதன் காரணமாக இழுபறி என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக 3 மணிக்கு கமலாலயத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருந்தார். அவருடன் சுமார் 2 மணி நேரம் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், தேர்தல் குழு நிர்வாகிகள் ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ஆலோசனையில் ஓ பன்னீர்செல்வத்திடனும் அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை, எழுபறி என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாகவும், இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் எத்தனை தொகுதிகள் போட்டியிடுவது, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது, யார் வேட்பாளர் உள்ளிட்ட விவரம் மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டு பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவரது அணி சார்பில், அதாவது அதிமுக உரிமை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய அந்த நிர்வாகிகளின் ஆலோசனையின்படி அவர் பாஜக நிர்வாகிகளும் சில கருத்துக்களை முன்வைத்ததாகவும், அதே போன்று பாஜகவினர் சில ஆலோசனைகளை ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலில் ஓ பன்னீர்செல்வம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணிக்கு ஆதரவு நிலைப்பாட்டினை எடுக்க இருப்பதாகவும், அந்த நிலைப்பாடு நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் முடிவெடுக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வம் நாளை அனைத்து கேள்விகளுக்கும் பதில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் முடிவில் அறிவிக்கப்படும் என்ற ஒரு பதிலை அவர் சொல்லியிருந்து இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இந்த 2 கட்சிகளுடன் அந்த கூட்டணி என்பது தற்பொழுது இறுதி செய்யப்படாமல் இழுபறி நிலையே தொடர்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.